Hello friends, welcome to Butterfly Cooks. இன்னைக்கு நம்ம garden and சமையல் பார்க்க போறோம். வாங்க போலாம். இதுதான் எங்க வீட்டு garden. இது நல்லா இருக்கா? நான் இன்னொரு வீடியோல டீடைலா என்னென்ன மரம்லாம் இருக்குன்னு போறேன். ஏன்னா இதுல பாதி மரம் பேரு எனக்கு தெரியாது, செடி பேர்லாம். இது மிளகாய், இது கீரை. கருவேப்பிலை செடி இப்போ தான் சின்னதாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சப்போட்டா மரம், சின்ன காயாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் குருவியே கொத்திடுது. இது சின்ன கன்று வச்சுருக்காங்க, இப்போ தான் தென்னை மரம். வாங்க நம்ம வாழைக்காய் மரத்துலேயும் வாழைக்காய் பறித்து சமைக்கலாம். வாழைக்காய் மரம் எங்க? வாழைமரம். ஆஹா, ஆல்ரெடி கட் பண்ணிட்டாங்க போல இருக்கு, வீட்டில் இருக்கும். வாங்க வாழைக்காய் சமைக்கலாம். வாழைக்காய் பொரியல், உதிரி உதிரியான வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, கீரை அந்த மாதிரிலாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் மற்ற கீரை வகைகள். வாழைப்பழம் தோருக்கு வாழைக்காய் பழுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இதோ பாருங்கள், வாழைப்பழம் பழுத்துருச்சு. இது முன்னாடி வச்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதுலேருந்து வாழைக்காய் எடுத்து சமைக்கலாம். உதிரி உதிரியான வாழைக்காய் பொரியல் வாங்க பார்க்கலாம். வாழைக்காய் தோலெல்லாம் சீவிட்டு அழகாக சின்ன சின்ன க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைக்காய் தண்ணியில் போட்டதும் சாரி, கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கருத்துடும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர், ஏன்னா அதில் ஒட்டே ஒட்டாது, சூப்பராக இருக்கும். எண்ணெய், கடுகு, அப்புறம் நம்ம வீட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்த கருவேப்பிலை, ரொம்ப எம்மியாக இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அதில் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். உப்பு கொஞ்சம் கொஞ்சம் தூள் போட்டால் போதும். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மூணத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றினா குழஞ்ச மாதிரி போயிடும். அதனால் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது, ஆட் பண்ணனா குழஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 2-3 தடவை இது மாதிரி மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, வேகமாக வைக்க வேணாம். அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. வீட்டு வாழைக்கான்றதால ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பாருங்கள் ரொம்ப அழகாக மசியுது பாருங்கள், எம்மியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. வாங்க சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.